கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சுகமாக இருக்கும்படி வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்க, ஆறுதலாக இருக்க, தைரியமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நம்முடைய ஆராதனைகள் 6 மணிக்கும் 9 மணிக்கும் நடக்க இருக்கிறது. இரவு 6 மணிக்கும் ஆராதனை உண்டு. இதற்கிடையிலே காலையில சண்டே ஸ்கூல், அதே போல நம்முடைய வாலிபர் கூட்டங்கள், எப்போ எல்லாவற்றிலும் நீங்கள் அதனதனுடைய காரியங்களிலே பங்கெடுக்கும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு நான் வாசிக்க இருக்கிற வேத பகுதி ரொம்ப ஆச்சரியமானது. அதாவது யோபு தன்னுடைய வாழ்க்கையில மிக சீமானா இருந்தவன், அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தினுடைய எண்ணிக்கைகள் எல்லாம் 1 அதிகாரத்துல சொல்லியிருக்கிறது. அதே போல 42 அதிகாரத்துல சொல்லியிருக்கிறது. 1 அதிகாரத்துல ஒருமையாய் பெற்றுக்கொண்டுதான் ஆசீர்வாதங்களை, 42 அதிகாரத்துல இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதற்கிடைப்பட்ட நாட்களிலே அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்த போது அவனுடைய மனைவி அவனை பார்த்து சொன்னாள், இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிறீங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னார்கள். அவனுடைய நண்பர்கள் 3 பேர் அவனை ஆறுதல் படுத்த வந்தவர்கள் ஒரு வார்த்தை கூட ஆறுதலாய் சொல்லவில்லை. அதற்கு பதிலாய், உனக்கு வந்த இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய வியாதி தான்பா, உன்னுடைய எல்லா தொல்லை தான் என்றெல்லாம் சொல்லி அவனை மனமடிவாக்கி கொண்டிருந்தார்களே ஒழிய அவனை தைரியப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 28 அதிகாரங்கள். 1 அதிகாரம் அவன் சீமான். 1 அதிகாரத்தினுடைய கடைசி பக்கத்தில் அவன் ஒன்றுமில்லை, எல்லாம் இழந்தவன். பொருட்கள் இழந்தது மாத்திரமல்ல, பிள்ளைகளை இழந்தது மாத்திரமல்ல, சரீர சுகத்தையும் இழந்து போனான். இப்பொழுது சரீரத்துல சுரண்டி கொண்டிருக்கிறான் அளவுக்கு அவனுடைய உடம்பெல்லாம் அரிப்பெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல 29 அதிகாரத்துல சொல்றது என்ன கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னவென்று கேட்டால், தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னதாவது, தன்னுடைய சகலவற்றையும் இழந்தான், தன்னுடைய மனைவியின் அன்பை இழந்தான், சரீரத்துல சுகத்தை இழந்தான், நண்பர்களுடைய ஆதரவை இழந்தான், எல்லாமே இழந்து எல்லாம் இழந்திருக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், பிரசங்கம் செய்கிறது இழக்கவில்லை. சரீரத்தில் வியாதி இருக்கிறது ஆனாலும் பிரசங்கம் பண்ணினான். உள்ளது அத்தனையும் இழந்து போனான் ஆனாலும் பிரசங்கம் பண்ணினான். நண்பர்கள் ஏளனம் பண்ணினார்கள் ஆனாலும் பிரசங்கம் பண்ணினான். ஓ க்ளோரி டு காட். இவைகளை பிரசங்கம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, தன்னுடைய தூய்மையை அவன் விட்டுவிடவில்லை. தேவன் பேரில் உள்ளதான நம்பிக்கையை அவன் விட்டுவிடவில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னான். இந்த காலவேளையில், இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களை பார்த்து என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன். நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கின்றன, நஷ்டங்கள் வந்திருக்கின்றன, இழப்புகள் வந்திருக்கின்றன. சாத்தான் நம்மை சோதிக்கத்தக்கதாக எண்ணத்தையெல்லாம் கொண்டு வந்து தேவனாய் கர்த்தரே சாத்தானுக்கும் அனுமதியும் கொடுத்திருந்திருக்கிறார். ஆனாலும் கூட அவைகள் ஒன்றிலும் கூட அவன் பயந்து விடவோ சோர்ந்து விடவோ இல்லாதபடி அவன் இன்னும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். நான் நேற்று சொன்னது போல, ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது தவறில்ல, தேவன் ஆசீர்வாதங்களை தருவார். ஆனால் ஆசீர்வாதங்களை நம்பி நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யாதபடி, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதான வாஞ்சியோடு எந்த நேரத்திலும் எதையும் தாங்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்போ போல் சொன்னான், எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணேன், நஷ்டம் என்றும் விட்டுவிட்டேன். எதற்காக? ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக, அவருக்காக சேவகம் பண்ணத்தக்கதாக, அவருக்காக ஊழியம் செய்யும்படியாக. இன்றைக்கு யோபு சொல்கிறது என்ன கேட்டால், திரும்ப அவன் பிரசங்கம் பண்ணுறான். அவன் சொல்றான், அந்த நாட்களெல்லாம் நான் நினைச்சேன், என்னால் நீங்க வாசித்தீங்களா, நான் சொல்லியிருக்கிறது, வேலைக்காரலாம் என்ன கண்ட உடனே எழுந்து நிற்பான், இப்ப என்ன கண்டுகிட கூட மாட்டேங்கிறான். அன்றைக்கு இருந்த எனக்கு செல்வாக்கெல்லாம் எப்படி பயங்கரமா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அவைகள் ஒன்றுமில்லை என்று சொன்னாலும், என் தேவன் பேரில் உள்ளதான அன்பை நான் விட்டுவிட மாட்டேன், என் தேவனுக்காக ஜீவிக்கிற ஜீவிதத்தை நான் விட்டுவிட மாட்டேன், என் தேவனுக்காக உள்ள பரிசுத்தத்தை விட்டுவிட மாட்டேன், பின்னும் நான் எழும்பி பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி அவன் செய்த அந்த தீர்மானம் வீணாய் போகவில்லை. கடைசி அதிகாரத்துல தான் இழந்த அத்தனையும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டான். அவனுடைய பிள்ளைகளை போல அழகா இருந்தவர்கள் உலகத்துல எங்கும் இருந்ததில் சொல்லியிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய், நம்முடைய தூய்மையை காத்துக் கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரிடத்துல நம்பிக்கையா இருப்பேன் என்கிற நிச்சயம் உடையவர்களாய் முன்னேறி செல்ல இந்த நாளில எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வராக. காட் பிளஸ் யூ. பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் உண்மையிலே உறுதியாயிருந்து கர்த்தாவே, எங்களுக்கு நீ தந்திருக்கிற பாதையில உறுதியாயிருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த ஒத்தாசை பண்ணும். நீர் அப்படி செய்தபடியாலும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you abundantly this morning, both in the service as well as wherever you are. God bless you again. Amen.